இது உண்மையிலே ஒரு மாதிரி ஹைட்டு போக போக ரொம்ப பயமா இருக்குங்க. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையான்னு தெரியல. கீழே பாருங்க எவ்வளோ பனி விழுந்து கிடக்கு. நல்லா இருக்குல்ல வடக்க மக்கள் எல்லாம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் டே இந்த நேபாளில். லாஸ்ட் டேவை தரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்திரகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு போக போகிறாங்க. சந்திரகிரிங்க இது ரொம்ப பக்கம் தாங்க, ஏதோ 15 கிலோமீட்டரும் என்னவோ தானா. வாங்க அப்படியே போகலாம். 6 நாளுமே இந்த ஆசையில் தாங்க தங்கணும். தரமாக இருந்துச்சு, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்டல்னு சொல்லலாம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். ரெஸ்ட் அப் காட்மாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் அனுப்புறாங்க. போகலாமா? I won't stop till I make a change. I withdraw on the things I make. I turn flaws into flaws. எவ்வளோ பெரிய தலை, பயங்கரமாக இருக்குங்க. அதே ரோடு அதே பஸ் ஸ்டாண்டுங்க. திரும்ப அதே ரத்ன பார்க்குக்கு தான் போக போகிறோம். ரத்ன பார்க்லேயே சந்திரகிரி பஸ் நம்மளுக்கு கிடைக்குமா போய் தேடணும். வாங்க போயிட்டு அந்த மினி பஸ் ஏறி ரத்ன பார்க் போகலாம். இப்போ எனக்கு லைட்டாக மாநாடு படத்தில் ஒரு டைம் லூப் மாதிரி தான் இருக்குது. நேற்று இதே சிக்னல், இதே 2 போலீஸ், இதே டைமிங்கு, இதே பஸ் ஸ்டாண்டு, இதே இடத்துக்கு தான் கிளம்பி போனோம். இன்றைக்கும் திரும்ப அதே அதே அதேக்கு போக போகிறோம். செமையாக இருக்கும் வேலை இது. சீக்கிரமாக பஸ் பிடிச்சி இங்கேருந்து போயிடணுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ரிட்டன் 5 மணிக்கெலாம் இங்கே காட்மாண்டு வந்தாகணும். ஏன்னா சோனாலி போகிறதுக்கு கடைசி பஸ் வந்து 8:30 லாஸ்ட்டாக. அதுக்கு மேலே சோனாலி இந்தியா பார்டருக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸு கிடையாது. அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ரிட்டன் வந்துடணும். எங்கே இதுதான் இங்கே நேபாள் காட்மாண்டுவில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜாங்க, த்ரிச்சந்திரா காலேஜ் அப்படின்னு. செமையாக இருக்குது. எல்லாம் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பொறுப்பாக படிக்க போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குல்ல டிரைவிங்காக டைமிங்காக. நம்மளுக்கு நேற்று ஈஸியாக பஸ் கிடச்சிச்சு அந்த பக்கம். பட் சந்திரகிரி பஸ் வேறு டைரெக்ஷன்னால இந்த பார்க்கோட ஆப்போசிட் சைடுக்கு போக சொன்னாங்க. அதாவது இந்த கிரவுண்டோட ஆப்போசிட்டுக்கு. நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நடந்துட்டுருக்கோம். அவ்வளோ பெருசாக இருக்குது. இதோ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி ரத்ன பார்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏரியா வந்துச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கிரவுண்டு சிட்டியோட சென்டரில் வேற மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க காட்மாண்டுவில். இது எல்லாத்தையும் தாண்டி தான் போயிட்டு நம்ம சந்திரகிரி பஸ் ஏறணும். இது ஃபாரின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. உண்மையாலே இது ஃபாரின் தாங்க. கீழே யாருமே ரோட்டில் நேரெல்லாம் கிராஸ் பண்ண மாட்றாங்க. இந்த மாதிரி பிரிட்ஜ் யூஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா நேபாளி மக்கள். நிறைய கற்றுக்கணும் இவங்ககிட்ட தான் நம்ம. அதே மாதிரி நிறைய பேர் ஜீப்ரா கிராஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. போலீஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே தான் இருக்குது, ஆனால் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு வழியாக வண்டி வந்துருச்சுங்க, ஆனால் வண்டி பயங்கர காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபுல்லானதாக எடுப்பாங்க. இப்போ நம்ம போகிற இந்த சந்திரகிரியில் நமக்கு லக் இருந்தால் ஸ்னோ கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்கங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் மழை பெய்யுது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அப்போ இந்த சந்திரகிரியில் பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிருக்கான். எங்க இப்போ நம்ம சந்திரகிரி வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த சந்திரகிரியில் ஸ்பெஷலே மேலே தெரிந்து பார்த்தீங்களா அந்த ரோப் கார் தான். அந்த ரோப் காரில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். மேலே ஏகப்பட்ட ஸ்னோ விழுந்து கிடக்கா நான் விசாரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் நார்கோட்டில் நம்ம பார்த்தோம்ல, அதை விட சூப்பரான வியூ இருக்கான். கீழே இறங்கினா தான் நமக்கு தெரியும் அது. காலையில் ஒன்றும் சாப்பிடல, ஸோ வந்தோடனே காண ஆர்டர் கொடுத்துட்டோம். சாதா காணா இங்கே வந்து 200 ரூபாவாம். ஓகே தான், ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இங்கே நம்மளுக்கு வரது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ், 1 ஹவர் ஆச்சுங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதனால தான் ஃபுல்லாக ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான். ஃபுல்லாக அப்படியே பனிப்பாடானது பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இந்த பக்கம் திரும்புங்க. இந்த மலைக்கு மேலே இப்போ நம்ம கேபிள் காரில் போக போகிறோம். கேபிள் காரோட ரெண்ட்டு எல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். போனால் தரமான வியூ இருக்குமா, மேலே ஸ்னோ கூட இருக்கான். வாங்க எவ்வளோ ஆர்வம் ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கோங்க, போவோம். இன்றைக்கி போயிட்டு ஃபன் பண்ணுறோம். இந்த ஊரில் டேஸ்ட் நம்மளுக்கு ஒட்டி போயிடுதுங்க, நல்லாவே இருக்கு. உண்மையில தால் வேற லெவலாக இருக்குது. இதே ஒரு தொக்கு மாதிரி தராங்க, நம்ப தொக்கு மாதிரியே இருக்குது. இந்த திருப்பதி கோயிலில் அந்த ஃப்ரீ சாப்பாடுலாம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. கீரை செமையாக இருக்குது. இது சிக்கன் காணா, அது மட்டன் காணா, இது சாதா காணா. எல்லாத்தையும் நாங்கள் காணாமல் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. மேலே தெரிந்து பார்த்தீங்களா பில்டிங்கு, அங்கேருந்தா நம்ம டிக்கெட் வாங்கினா அந்த ரோப்வே போனோம். இந்த ஃபுல் மலை அப்படியே மேலே ஏற போகிறோம். இன்னொரு விஷயம் கிட்ட சொல்ல மாதிரிட்டேன், நம்ம காட்மாண்டுலேருந்து இந்த இடத்துக்கு, அதாவது இந்த சந்திரகிரி வந்த பஸ் ரேட் வந்து 80 ரூபாங்க. வியூ சூப்பராக இருந்தாலும் என்ன ஏற்றம் ஏற்ற விட்றானுங்கப்பா, எப்பா ஏறிக்கிட்டே இருக்கோம், அதுவும் போயிட்டே இருக்குது. ஒன்றா அவ்வளோ தூரம் போகணும் இங்கே மேலே வரைக்கும்.
செம ஏத்தமாக இருக்குங்க. எல்லோரும் வரவங்க இந்த வரைக்கும் டாக்ஸியில் வந்துடுறாங்க. சரி நம்ம நடந்து போயிடலாமே, வேறு 5 நிமிஷம் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பணும். போகுது போகுது போயினே இருக்குது. இன்றைக்கி சண்டே நேரம், ஏகப்பட்ட கூட்டம் கூட இருக்குங்க இங்கே. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளிஸ்க்கு கம்மியாக இருக்குது, நம்ம அது பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு சார் கண்ட்ரீஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதான் நம்மளோட ரேட்டு. ஒன் வே ரோப்வேல போனோம்னா 664 நேபாளியா, டூ வேனா 1120 நேபாளிங்க. அது இந்தியன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா 1120 / 1.6 போட்டுக்கோங்க. ஒன் வே ஃபேர் இருக்குல்ல, அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நல்லா மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரெக்கிங்காக கூட நடந்து வரலாமா, அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகுமா ட்ரெக்கிங்கு இந்த குளிரில். இல்லை பரவாயில்ல, டூ வே கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டோம். அழகாக இருக்குங்க சார் டூ வே அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பேம்ப்ளெட்டு இதெல்லாம் தராங்க. அப்படியே ஏறி மேலே போக வேண்டியதான். இந்தியா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது. காஷ்மீரில் குல்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குங்க. அங்கே வந்து சின்ன ரூபாய் 600 இருக்கும் ஒன் வே, பெரிய ரூபாய் 1000 மேலே இருக்குங்க இந்தியன் கரன்சியில். இது நேபாளிலேயே 1100 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா 700 வரும். சீப்பு தான், வாங்க அப்படியே போயிட்டுருக்கலாம். இந்த டிக்கெட் வந்து 7 வேலிட் அப்படின்னு இருக்காங்க. அதோட இல்லாமல் இங்கே போகிறவங்களாம் லக்கேஜ் எடுத்துகிட்டே போகிறாங்க. மேலே ஏதாவது ஸ்டே இருக்குமா தெரியலங்க, மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், இங்கே நேபாளில் மொத்தம் 4 ஃபேர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நேபாளிக்கு, ஒன்று வந்து சார்த்து கண்ட்ரி, அதாவது நம்ம 7 சுற்றி இருக்க கண்ட்ரி இருக்குல்ல அதுக்கு, அப்புறம் 3வது சைனீஸ் ஃபேரு, 4வது ஃபாரினர்ஸ். இது எதுலேயுமே வராதவங்களாம் இந்த யூஎஸ் யூகேல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஃபேரு. எல்லா இடத்துக்கு என்ட்ரி போனாலும் இந்த மாதிரி 4 வச்சுருக்காங்க. ஒரு வண்டியில் கிட்டத்தட்ட 8 மேலே போகிறாங்க. ஒரு குடும்பம் ஜாலியாக தாராளமாக போகலாம், வாங்க அப்படியே நம்மளும் போவோம். இங்கே ரெக்வஸ்ட் பண்ணால் ஒரு தனி வண்டி கூட தருவாங்க போல இருக்கு. நான் 3 மட்டும் ஒரு தனி வண்டி கேட்டிருக்கோம், பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. வேக வேகமாக வருது, ஏறத்துக்கு பயமாக இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. செம்ம சிம்பிளாக செம்ம ஸ்லோவாக தாங்க வரும், பயமே இல்லாமல் நீங்கள் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் உட்காரு ப்ரோ. அதே வேணாம் 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 வேணாம், யாரையும் அனுப்பாதீங்க. கேட்டாலும் இப்போ அடுத்த வண்டியில் தான் போகலாம்ப்பா. நம்ம மட்டும் தனியாக அப்படியே போயிடலான்னு பார்த்தோங்க. அதுக்குள்ளே ஒரு குரூப் பூந்துருச்சு. இந்த டோர் இப்போ க்ளோஸ் ஆகிடும், அதுக்குள்ளே ஒரு தமிழில் எடுத்துடலாம். என்னங்க ரெடியா போகலாமா? அக்கா ஏய் டோர் விண்டோலாம் இருக்குப்பா, சமங்க விண்டோலாம் இருக்குது, நமக்கும் இருக்கு போல. இருங்க திறந்து விட்டாச்சு, சம இப்போ வாங்க ஏற ஆரம்பிக்கலாமா. நீங்கள் அவுட் சைட் வியூவில் பார்த்துட்டு வாங்க, அதான் உங்களுக்கு பிடிக்கும். அத்தாடி என்னம்மா ஏறுதுங்க, அப்படியே கீழே பாருங்களேன் எவ்வளோ பள்ளத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஓ மை குட்னஸ், செம்ம தரமாக இருக்குங்க உண்மையிலே இந்த இடம். எப்படி உங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. இந்த ரோப் காரில் போகிறச்சு நீங்கள் இந்த வியூவோட பின்பக்கம் இருக்க வியூ தாங்க நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக ஒரு ரோப் கார் இருக்கும், அடுத்த ரோப் கார் இருக்கும், நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏய் ஓப்பன் ரோப் கார் கூட இருக்குங்க, வரச்சன வேணா அதை ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ஏன் வந்து விஞ்சு உள்ளே இருக்கீங்க? நான் தான் விஞ்சு உள்ளே இருக்கணும், நீங்கள் இருக்கணும். வெளில போய் பாருங்களேன் தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களை வெளில கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த ரைடு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10-15 அவ்வளோதான். இந்த மலை தான் ஏற போகிறோம் போல இருக்குது. அப்படியே ஏறிட்டு மேலே நம்மளுக்கு வியூஸ் தரமாக இருக்க போகுது. ஜஸ்ட் என்ஜாய் த வைபுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். இந்த விஞ்சு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே தாங்க இருக்குது. நீங்கள் ரொம்ப வெயிட்டிங் டைம்லாம் இல்லை, உங்களுக்கு வெயிட்டிங் டைம் மிஞ்சி போனால் ஒரு 5 இருக்கும், அதுக்கு மேலாம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு மலை தாண்டினப்புறம் இங்கே லோக்கலில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க பனிமலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னது பனிமலையா, மேலே தானே பனி இருக்கும், நீங்கள் கீழே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 வெயிட் பண்ணுங்கள், நம்ம போய் பார்த்துடலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திடீர்னு கீழே பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மேகம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் மேகம் கிடையாதுங்க. மேகத்துக்கு பின்னாடி வந்து பயங்கரமான கிளேசியர்ஸ் இருக்கு. மேலே ஒரு மாதிரி ஹைட்டு போக போக
ரொம்ப பயமாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையான்னு தெரியல. இது வேற லைட்டாக அப்படி ஆடுது, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்படி ஆடுதா, ஒரு மாதிரி இருக்குது. சீரியஸாக காது அடிக்குது. இதை கண்டிப்பாக சொல்லி புரியவுக்க முடியாதுங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ ஹைட்டில் தெரியுமா அந்த கேமரா பிடிச்சிட்ருக்கேன். அவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்குது கேமரா பிடிச்சிட்ருக்கிறதுக்கு. ஐயா கைசா எவ்வளோ வெறும் 700 ரூபாய்க்கு இதை விட ஒரு பெஸ்ட் ரைடு கிடைக்காதுங்க. இப்படி இப்படி லைட்டா ஆடுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆடுது தெரியுதா? தெரியுது. ஆனா அவ்வளவு நீங்க தாராளமா நம்பலாம், எங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. லைட்டா பயமா தான் இருக்கு, அவ்வளவு ஆடலங்க, ஆனா ரொம்ப லைட்டா ஆடுது. அப்படியே சுத்தி பாருங்களேன், ஃபுல்லா பண்ணீங்க. திடீர்னு அப்படியே ஃபுல் உச்சியை கூட்டு வந்துட்டாங்க. கீழே ஃபுல்லாக பனி பாருங்கள், அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பனி தான். மேலே போயிட்டு பனியில் கூட ஆட்டம் போடலாம் போல இருக்குது. க்ளவுஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் மக்களே ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரைடு உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து நீங்கள் நேரில் வந்தாலும் தெரியும். என்னால் முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் எனக்கு சொல்லியே தெரியுங்க. நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேங்க. என்ஜாய், டேக் இட். அந்த வைப் உங்ககிட்ட வந்துச்சான்னு மட்டும் நீ கீழே கமெண்ட்ஸ் சொல்றேங்க ப்ளீஸ். என்னப்பா இது, ரோடு ஃபுல்லாக பனி விழுந்து கிடக்கு. ஏங்க நான் இந்த சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு ஸ்னோ காட்டுறேன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்க எவ்வளோ பனி விழுந்து கிடக்கு, ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்குங்க. ஓ மை குட்னஸ், நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பட் இதுதான் என்னோட ரியல் வி. நம்ம ஆளுங்களுக்கு இந்த மழையை பார்த்தா இந்த வெயிலை பார்த்தா கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வராதுங்க, ஆனால் இந்த பனியை பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா வாட்டி பனி வந்து அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து ஹிமாச்சல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஒரு தடவையும் பனியை பார்த்தா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பணத்துக்கு மோர் தென் ஒர்த்துங்க, நம்ம கொடுக்குற பணத்தோட செம்ம ஒர்த்து. கீழே ஃபுல்லாக பனி, அரே பாப்ரே, என்ன மாதிரி இடத்துக்குங்க வந்திருக்கோம் நம்ம. இப்போ எல்லாரும் குஷி, நம்மளும் குஷி, தரமான ரைடு முடிஞ்சுங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகும், அப்படியே இறங்கி போயினே இருக்க வேண்டியதான். திடீர்னு எங்கேயோ நம்ம இதுக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. இந்த எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு புரியாது, நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்க, வேற ஒரு உலகத்துக்கே நம்ம வந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில். நம்ம இப்போ நடக்கிறது பனி மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். 700 ரூபா இந்தியா பணத்தை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ரோப் மேலே வந்தால் வேற உலகத்துக்கே நம்ம வந்துட்டோங்க. மேலே ஃபுல்லாக பாருங்க ரேஞ்சஸ் தான். அரே பாப்ரே கைசா, ஹே வாங்க அப்படியே மேலே போவோம். இந்த பாருங்க பனி, ஐஸு. க்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி பனி எங்கேயா இருந்தால் அப்படியே கையால் எடுப்போம். இருங்க வாங்க. எங்கப்பா பனி, எங்கப்பா பனி, எங்கப்பா பனி, எங்க பனி, எங்க இங்கே ஃபுல்லாக ஐஸ் ஆகி கிடக்கு. இருங்கங்க, ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு பனி எடுப்போம். இந்த இடத்தெல்லாம் அப்புறம் சுற்றி காட்டுறேன். இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு அந்த வைபை தரணும்னு சொல்லிட்டு நான் பனியை தேடிட்டுருக்கேன். ஐயோ எல்லாமே அழுக்காக இருக்கே.